நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலிகிராம் சேனலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிஎன்பி டிமாண்ட் இன்கமிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது எதுக்கு அப்படின்னா, பிஎன்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது மீன் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா, பைனான்ஸில் வந்து புதுசாக வந்து லான்ச் பேடு ஐஇஓ இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு லான்ச் பேடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் பண்ணுறதுக்கு பிஎன்பி வாங்கி தான் ஸ்டேக் பண்ணுவாங்க நண்பா அப்படிங்கிறதுனால நிறையா டிமாண்ட் வரும் அப்படிங்கிறனால ரேட்டு மேலே போகிறதுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான போஸ்ட் தான் அது. அதை பத்தின ஃபுல் டீடைலான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதலே வந்து சொல்லிடுறேன், இது வந்து ஏபிஓ சிஸ்டம். அப்படினால கூட்டம் அதிகமாக அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு ரொம்ப கம்மியாகும். கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க எல்லாருமே ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தோம்னா 2000%, 3000%, 10000% வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லான்ச் பேட் வந்து வந்திருக்கு, அதுல வந்ததுல என்ன எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்க பார்வைக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறேன். ஹூக் அப்படிங்கிற டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் பிரைஸ் என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து பாருங்க. லிஸ்ட் ஆன உடனே லிஸ்டிங் ஃபீவர்ல புடிச்சு மேலே போனது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அது வந்து 5900% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு. லோகா அப்படிங்கிற டோக்கன் வந்து லிஸ்டிங் பிரைஸ்ல இருந்து அந்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா 2900%. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓக்சல் அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆனதுல இருந்து 3200% ரிட்டர்ன்ஸ் அந்த ஒரே நாள்லையும். அதுக்கப்புறம் ஐடி அப்படிங்கிறது கடைசியாக லிஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10000% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சுன்னா. அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு லான்ச் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நம்ம விருப்பப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து பை பண்ண முடியாது நண்பா. நம்மளோட அலோகேஷனை பொறுத்து அவங்களே கால்குலேஷன் பண்ணி நமக்கு இவ்வளோ தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வாங்கி பிஎன்பி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். இருந்தாலுமே பிஎன்பி வாங்கி ஹோல்டு பண்ணுறதுல இந்த லான்ச் பேடு முடிஞ்சதுக்கப்புறம் செல்லிங் பிஎன்பியில் மடமன்னு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்டேக் பண்ணி முடித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா ரேட்டு கீழே இறங்குறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதையுமே வந்து பார்த்துட்டு ட்ரேடு பண்ணுங்கள். இது வந்து பார்த்தோம்னா என்ன லிங்க்கு வந்து கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த வீடியோட லிங்க்கில் இந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லான்ச் பேடை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கணும்வா. இது இந்தியன் டைமில் என்னென்ன டைமுக்கு வருது அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்ட்ரடியூசிங் டிக்கர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இடியூ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது வந்து பைனான்ஸில் 31வது ப்ராஜெக்டாக லான்ச் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்றைக்கு வந்து ட்ரேடுக்கு வருது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து போட்டிருக்கு. இன்றைக்கி வந்து 21வது தேதி நினைக்கிறேன், 23வது தேதி காலையில் 5:30 நான் இந்தியன் டைமில் சொல்கிறேன்பா. 23வது தேதி காலையில் 5:30 28வது தேதி காலையில் 5:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎன்பியை உங்களோட ஸ்பாட் வேலெட்லேயோ இல்லை ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக உங்கள் வேலெட்டில் ஜஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டுமே போதும். நீங்கள் வேறு எதுலேயுமே கொண்டு போய் ஸ்டேக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்பாட் வேலெட்டில் வச்சுருந்தீங்கனாலே டெய்லி இது வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் பேலன்ஸ் எடுத்து மொத்தமாக 4 நாளோ 5 நாளோ எத்தனை நாள் வருது அந்த 5 நாளோ கூட்டி ஆவரேஜாக உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தக்கன பிஎன்பியை உங்ககிட்ட இருந்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. உங்களால் உங்களோட அலோகேஷன் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் இத்தனை பிஎன்பி கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பிஎன்பியை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா 25 லட்சம் யூஎஸ்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஓவரால் ஹார்டு கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் நிறைய அமௌண்ட் வச்சிருப்பாங்க, அப்படிங்கனால நிறைய அமௌண்ட் வச்சிருக்கிறவங்களே மொத்தத்தையும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு யூசருக்குமே ஹார்டு கேப் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க நண்பா. எவ்வளோதான் காசு வச்சிருந்தாலும் 15,000 US டாலருக்கு மேலே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. டோட்டல் சப்ளை வந்து 1 பில்லியன் அதாவது 100 கோடி நண்பா. இது வந்து லான்ச் பேடுக்குனே தனியாக 5% அதோட ஓவரால் இருந்து 5% அதாவது 5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் சப்ளைலேயே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பேடுக்கு வந்து கொடுக்குறாங்க.
நம்ம வாங்குற ரேட்டு ஒரு டோக்கன் வந்து 0.05 US டாலருக்கு ஈக்குவலான ரேட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 0.05 US டாலருக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு பிஎன்பி என்ன ரேட்டுக்கு இருக்கோ அந்த பிஎன்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டெபிட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் இன் பிஎன்பி வில் பி டிட்டர்மைன்டு ப்ரியர் டு சப்ஸ்கிரிப்ஷன் இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் இது டோக்கன் சேல் ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட்டட் செஷன் வந்து பிஎன்பி மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அலகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஆகிறது என்ன காலையில் 5:30 அது காலையில 11:30 அன்னைக்கு மத்தியானம் 2:30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கும். நீங்க அதை கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் முடியற வரைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மீன் பண்ணிருக்காங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு. 2:30 அப்புறம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஓவராலா லாக் பண்ணி வச்சிருக்கிற பிஎன்பி எவ்வளவு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பீரியட். அதுவுமே அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 2:30 to 3:30 வரைக்கும் மத்தியான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே எவ்வளவு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத கால்குலேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவு டோக்கன் அலோகேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் சாயங்காலம் 3:30 மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி எடுத்துட்டு அதுக்கு உண்டான டோக்கன் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஸ்பாட் வாலெட்ல போட்டுருவாங்க. அது உங்களால அந்த நேரத்துல பார்க்க முடியாது. அது இன்வெஸ்ட்மென்ட் சோன் அதாவது ட்ரேடிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிக்கரை நீங்க டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டோட அது வந்து பாத்தீங்கன்னா ஓபன்ல வரும். அதை நீங்க பிஎன்பிக்கு செல் பண்ணிட்டு உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் பிஎன்பி வெளியில் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி செல் பண்ணிட்டு நீங்கள் இதை வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். இது இன்னும் பைனான்ஸ் மொபைல் அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகலாம் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இதை பற்றினா எப்போ வருது இது வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன்பா. கண்டிப்பாக யாராச்சும் பிஎன்பி வாங்கி சும்மா வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 100% இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் முடியும். இது வந்து லாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பா. அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் புரியாமல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாங்கப்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.